ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாமை பற்றி தான், ஸ்டேட் போர்டு எக்ஸாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் டூ எக்ஸாம் நடக்குமா இல்லை நடக்காதா, இல்லை ஆல் பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா, இப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு யோசனை இருக்கும். என்ன வரும்னு கேள்விப்பட்டேன்னா டெஃபினட்டாக எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க, கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா அது எனக்கு தெரியாது. அது மொத்தத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து, போர்டு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸ்டேட் போர்டு எக்ஸாம் வந்து ப்ளஸ் டூ தேர்வு படிக்கிற எல்லா பசங்களுக்கும், இதுதான் நான் வந்து என் மூலியமாக சொல்லலாம்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லணும்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து பொதுக்கூட்டணி வச்சுருந்தாங்க, அதில் வந்து அனைத்து 13 அமைச்சர்களும் வந்து அதில் இருந்திருந்திருக்காங்க. அதில் நான்கு அமைச்சர்கள் மட்டும்தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸாம் வந்து ரத்து செய்யுங்க, பசங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யாருமே 1 இயர் ஆயிடுச்சு, யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, டெஃபினட்டாக படிச்சிருக்க மாட்டோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நீங்கள் இப்படியே நீங்கள் போய் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதினீங்கன்னா, எக்ஸாம் இல்லாமல் நீங்கள் போய் பாஸ் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் துறைக்கு போகணும்னு நினச்சாலும் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து அந்த துறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ளஸ் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து அதோடைய அனுபவமே இல்லாமல் நம்ம ஏதோ பாஸ் பண்ணிட்டோம் ஈஸியாக போயிட்டோம் அப்படின்னு இருக்கும். அதனால் இப்போது அந்த நான்கு அமைச்சர்கள் மட்டும்தான் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மீதி 9 அமைச்சர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஃபினட்டாக வந்து தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தேர்வு வச்சு தான் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக படித்தே ஆகணும். நம்ம படித்து நம்ம போய் ஒரு மார்க் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு, எங்கே போனாலும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு நம்மளுக்கு துறையும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட்டு இல்லை செப்டம்பர் இந்த மாதத்தில் டெஃபினட்டாக எக்ஸாம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். நடக்கும், நடக்க வைப்பாங்க. நீங்கள் படிங்க, படித்து நல்லா மார்க் எடுக்க பாருங்கள். உங்களுக்கு 1 இயருக்கு மேலே உங்களுக்கு டைம் கிடச்சிருக்குது, டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் படிக்கிற பசங்க தான், உங்களால் படிக்க முடியும். நீங்கள் பாஸ் பண்ணுற பசங்க தான், நல்லா ஸ்கோர் பண்ணுற பசங்களும் இருக்கீங்க. அதனாலே இந்த ஒரு தேர்வை வந்து வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், எல்லாம் நல்லா படிங்க.